ஹர் ஹர் மகாதேவா. இப்ப சமீப காலமா ரொம்ப உளறல் கேக்குது நம்ம மதத்தை பத்தி, பூஜை புனஸ்காரங்களை பத்தி, கோவில்ல நடக்கிற நடைமுறைகளை பத்தி. அதனால நான் இன்னைக்கு நான் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற அளவுக்கு சமத்து இல்லை, ஆனா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இன்னைக்கு ஹர் ஹர் மகாதேவா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி தொடரலாம். என்னன்னா, நடராஜர் சிலை பத்தி பேச வந்திருக்கேன் இன்னைக்கு. நடன அரசர் சர்ன்ல, தி யூரோப்பியன் சென்டர் ஃபார் ரீசர்ச் இன் பார்ட்டிகல் பிசிக்ஸ் இன் ஜெனிவா. இவங்களுக்கு ரொம்ப அல்பமான ஒரு புத்தி. குளிப்பாட்டுறாங்க, ட்ரெஸ் மாத்துறாங்கன்னு, ஏன்னா சாமானிய விஷயமா நம்மளோட மதம் ஒரு தெய்வத்தை, ஒரு அப்போஸ்தல்ஸையோ இல்லைனா வந்து ஒரு தூதுவரையோ நம்பி இந்த மதம் இல்லை. இந்த மதம் அநாதி காலம் தொட்டு இருந்திருக்கு. இதில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய சயின்ஸ் இருக்கு. ஓகே, சிவனின் நடனம் என்பது இந்த முட்டாள்களுக்காக வேண்டி நான் திருப்பியும் சொல்றேன், சிவனின் நடனம் என்பது உருவகம், சிவ தாண்டவம், த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், இணை அணு துகள்களின் நடனம் அது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து இவி ராமசாமி நாயக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க எல்லாருமே ஆங்கில அடிமைகள். அவங்க இங்கிலீஷ்காரங்க ஏதாவது சொன்னா மட்டும்தான் இவங்க கேட்பாங்க. அதனால இன்னைக்கு நான் வந்து அந்த மாதிரியான விஷயங்களே எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஃப்ரிட்யோஃப் கேப்ரா அப்படின்னு, ஃப்ரிட்யோஃப் கேப்ரா அப்படின்னு ஒரு ஆள், அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாங்க, த டான்ஸ் ஆஃப் ஷிவ் த ஹிந்து வியூ ஆஃப் மேட்டர் இன் த லைட் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ் 1972ல். த டான்ஸ் ஆஃப் ஷிவ் த ஹிந்து வியூ ஆஃப் மேட்டர் இன் த லைட் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ் 1972ல. அதே ஆள் 1975ல் த தாவோ ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு பெஸ்ட் செல்லர் எழுதுறாரு. பெஸ்ட் செல்லர்னா உங்களுக்கு தெரியும், சாமானியப்பட்டது இல்லை, 40 எடிஷன்ஸ் தாண்டி இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. அதிக மிக மிக அதிக அளவில் விற்பனையானது. இந்த யாரது, சேதுபதி, அவங்க எல்லாம் இந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சு பார்க்கணும். என்ன, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்த மண்ணில் பிறந்து இந்த தேசத்தில் இந்த மதத்தை, இது மதம் இல்லை, இது ஒரு வாழ்வு முறை, அது மட்டும் இல்லை, இது ஒரு அறிவியல், அதெல்லாம் வந்து இது ஒரு சயின்ஸ் மாத்திரம் இல்லை, இதில் எல்லாமே அடங்கி இருக்கு. ஃபிலோசஃபி இருக்கு, அண்ட் வனசாஸ்திரம் இருக்கு, ஃபிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, நான் ஏற்கனவே இந்து வேதியியல் அப்படின்னு பேசியிருக்கேன். அதெல்லாமே சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ், ஏன்னா அதுக்கு மேலே நம்மளோட மூட்டாள் மனசுக்கு அதுக்குள்ளே போக முடியாது, அவ்வளோதான், இதுவே ஜாஸ்தி. இவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. இப்போ அந்த புக்ல அவர் வந்து என்ன, இதுலயும் இந்த புக்லயுமே சிவனின் நடனம் தான் மைய உருவகம், சென்ட்ரல் மெட்டஃபர். திராவிட கட்சிகளோட சூழ்ச்சி என்னன்னா, தென்னாடுடைய சிவனை பற்றி உலகமே வியந்து பார்க்கும் போது நம்மை கூச வைக்கும் அளவுக்கு வசை மாறி பொழிவாங்க. அந்த சிவன் கோவிலுக்கு உண்டியல்ல காசு போடாத அப்படின்னு பாடம் எடுக்கிறாங்க. இப்போ ஃப்ரிட்யோஃப் கேப்ரா திரும்பி வருவோம். மாடர்ன் பிசிக்ஸ் இஸ் ஷோன் தட் தி ரிதம் ஆஃப் கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் ஓன்லி மேனிஃபெஸ்ட் இன் த டர்ன் ஆஃப் தி சீசன்ஸ் அண்ட் இன் தி பர்த் அண்ட் டெத் ஆஃப் ஆல் லிவிங் கிரீச்சர்ஸ், பட் இஸ் ஆல்சோ தி வெரி எசன்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் மேட்டர். For the modern physicists, then, Shiva's dance is the dance of subatomic matter. இதனா க்ளோஸ் கோட், இதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். படைத்தலும் அழித்தலும் இவ்விரண்டில் உள்ள ஒத்திசைவை கால மாற்றத்திலும் ஜீவராசிகள் பிறப்பு இறப்பிலும் மட்டுமன்றி கனிம பொருளின் அடி நாதமாக இருப்பதையும் நவீன இயற்பியல் நமக்கு எடுத்து சொல்கிறது. நவீன இயற்பியலில் சிவனது நடனம் என்பது சபட்டாமிக் மேட்டரின் நடனமே ஆகும். இன்ஆர்கானிக் அப்படின்னா கனிமம். கேப்ரா முடிவில் இப்படி சொல்றார், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ
Indian artists created visual images of dancing Shivas in a beautiful series of bronzes. In the video aarambikkum bodhu namma paathom illaya adu kuda adhe maadhiri onnu dhaan. In our time, physicists have used the most advanced technology to portray the patterns of the cosmic dance. The metaphor of the cosmic dance that unifies ancient mythology, religious art, and modern physics. Close quotes. இப்ப நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்திய கலைஞர்கள் வெண்கலத்தில் மிக அழகான நடனமிடும் சிவனை வார்த்தெடுத்தனர். நம் சமகாலத்தில் மிக முன்னேறிய தொழில்நுட்ப உதவியுடன் நமது ஃபிசிசிஸ் காஸ்மிக் நடனத்தின் பேட்டர்ன்ஸை வடிவமைத்து காட்டியுள்ளனர். இந்த காஸ்மிக் நடனம் என்ற மெட்டஃபார் பழைய புராணங்களிலும் மதம் சார்ந்த நுண்கலைகளிலும் நவீன இயற்பியல் ஆகிய மூன்றையும் இணைப்பதை காண்கிறோம். என்ன சொல்றது? 1961ல் ஆல்டுவஸ் ஹக்ஸ்லி சொல்றார், The whole thing is there, you see, the world of space and time and matter and energy, the world of creation and destruction, the world of psychology. We, in the West, don't have anything remotely approaching such a comprehensive symbol, which is both cosmic and psychological and spiritual. Open quotes, நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். இவ்விஷயம் பற்றி எல்லாமே நீங்கள் காண கிடைக்கிறது. இடம், காலம், மேட்டர், சக்தி, ஆக்கல், அழித்தல், உலகு, சைக்காலஜியின் உலகம், இவர்களிடம் எல்லாவற்றையும் அடக்கியதான குறியீடு அண்டம், உளவியல், ஆன்மீகம், இந்த மூன்றின் சங்கமம் பற்றிய குறியீடுகள் உள்ளது. நமக்கு மேற்கு உலக சிந்தனை இதற்கு அருகில் கூட வரவில்லை என்கிறார் இந்த விஜய் சேதுபதி. அண்ட் அந்த வகையராக்கள் இப்படி லூசுத்தனமா பொறுக்கித்தனமா ஏதாவது கேட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளவு பெரிய பெரிய மகான்கள், எவ்வளவு பெரிய பெரிய ரைட்டர்ஸ். நன்றி, வணக்கம்.